வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்கள். அதே போன்று நாம் தரும் செய்திகளில் உங்களுக்கு பயனுள்ள செய்திகள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து இன்று கிடைக்கப்பெற்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். கடந்த 24 மணி நேரத்தில் 332 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. சடுதியாக அதிகரித்து செல்லும் வைரஸ் தொற்று விகிதங்கள். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு 50 குறைவான வைரஸ் தொற்று விகிதம் இனங்காணப்பட்டு வந்த நிலையில் தற்சமயம் 332 நபர்களுக்கு வைரஸ் தொற்று கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். 36 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 552,081 நபர்கள் ஆகும். உம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு சென்றபோது ஏற்பட்ட சால விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர் என்ற துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளன. ரியாத்தின் அல் ஹுவேயா சாலையின் எகிப்து நாட்டைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று பயங்கர விபத்தில் சிக்கி பெற்றோர் மற்றும் 5 பிள்ளைகள் அடங்கி குடும்பமே விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த விபத்தில் 3 குழந்தைகள் காயமடைந்திருப்பதாகவும் அவர்களில் இருவர் இன்னும் அல் குவேனா பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர். 5வது மகன் ஆபத்தானையில் ரியாத்தின் உள்ள ஹிங் சல்மான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஹிங் மனிதவள அமைச்சர் முகமது யாஃபான் திருப்பி அனுப்பும் பணியை துரிதப்படுத்தவும் காயமடைந்த குழந்தைகளின் நிலையை கண்காணிக்கவும் அரசுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். வெளிநாடுகள் உள்ள எகிப்திய தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைச்சக தகவலின் அடிப்படையில் அமைச்சகத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக உயிரிழந்த எகிப்திய குடிமகனின் நிலுவைத் தொகையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்குமாறும் அமைச்சர் உத்தரவுகள் பிறப்பித்துள்ளார். சவுதி அரேபியா வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியா அயல் நாட்டு ஒப்பந்தம் விரைவில் காலாவதி ஆகின்றது. இரு நாடுகளுக்கு இடையே ஏஆர் பபிள் ஒப்பந்தம் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் அமுலுக்கு வரும் என்று ரியாத்துள்ள இந்திய தூதரகம் இந்த விசேட அறிவித்தலை தந்துள்ளனர். தற்பொழுது சவுதி அரேபியாவை தவிர அனைத்து ஜிசிசி நாடுகளுக்கும் இந்தியன் ஏஆர் பபிள் ஒப்பந்த அடிப்படையில் விமான சேவைகள் தொடர்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். டிசம்பர் 31ஆம் தேதியுடன் பட்டய விமானங்கள் தனியார் விமானங்கள் முடிவடையும் என்றும் ஜனவரி 1 தொடக்கம் ஏஆர் பபிள் ஒப்பந்த அடிப்படையில் விமானங்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஏஆர் பபிள் ஒப்பந்த சேவை தொடங்கப்பட்டதன் மூலம் தற்போதைய சவுதி அரேபியா இந்தியா பயணத்தூரங்கள் முடிவுக்கு வரும் என்றும் கூடுதல் சேவைகள் கூடுதலான விமான கட்டணங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான தகவலாகவே இது காணப்படுகின்றது. அல் உலாவில் 2022 சவுதி சைக்கிள் பந்தயம். 2வது சவுதி அரேபியா 2022 சைக்கிள் பந்தயம் அல் உலாவில் நடைபெறும் என்று சவுதி அரேபியா விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்புடன் இணைந்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நடைபெற இருக்கும் இந்த போட்டியில் 5 பேருக்கு போட்டிகள் நடைபெற உள்ளன. குவா சமூகத்தின் உடல் பயிற்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாகவும் இது வாழ்க்கையின் எழுத்தறிவு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அல் உலாவில் 5 விதமான சைக்கிள் ஓட்டுதல்கள் உள்ளன. தடம் மற்றும் பங்கேற்பாளர்கள் பற்றிய விவரங்களின் பின்னர் கிடைக்கும் என்றும் விளையாட்டு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. முக்கிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதன் மூலம் விளையாட்டுத் துறையில் நாட்டின் சான்றுகள் வளர்ச்சி எடுத்து செல்வது உலகளாவிய வரைபடத்தில் இடம்பெறுவதற்கு ஒரு காரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு பந்தயம் பல விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் சைக்கிள் ஓட்ட போட்டிகள் உள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் ரியாத்தில் முதல் சைக்கிள் பந்தயம் நடத்தப்பட்டதை நீங்கள் நினைவு கூறலாம் என்றும் அப்துல்லா கூறியிருக்கின்றார். இளையோர்களும் வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். வைரஸின் கால நெருக்கடியின் போது சவுதி அரேபியா ஆரம்ப பள்ளிகள் மற்றும் நர்சரி பள்ளிகள் தொடர்ந்தும் ஆன்லைன் கல்விகள் வழங்குவதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை கவனமாக கண்காணிக்கின்றனர். சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட பாதி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளில் ஆன்லைன் பயன்பாட்டை கண்காணிக்க பெற்றோர் கட்டுப்பாட்டு செயலிகளை பயன்படுத்துவதாக கணக்கெடுப்பு சொல்கின்றது. உலகளாவிய சைபர் பாதுகாப்பு நிறுவனமான ஹாஸ்பே
என்ற இணையதளம் இணைய பாதுகாப்பு நிறுவனமானது நாடு முழுவதும் உள்ள குடும்பங்களில் டிஜிட்டல் நடத்தை குறித்து ஆய்வின் தரவுகளை வெளியிட்டுள்ளனர். வயது வந்தோருடன் ஒப்பிடும்போது ஒரு குழந்தை தங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி அல்லது விளையாட்டிலிருந்து விடுபடுவது கடினமாக இருக்கலாம். குழந்தைகளின் அதிகப்படியான திரை பயன்பாடு, பலவீனமான பார்வை, மோசமான கண் பார்வை, போதுமான தூக்கமின்மை மற்றும் உடல் செயல்பாடு இல்லாமல் வழிவகுக்கும் என்றும் ஹெல்ப் மீடியாவுக்கு அறிவித்துள்ளார். காலத்தின் தேவையாக உங்கள் குழந்தைகளுக்கு இணையம், மடிக்கணனிகள், கைபேசிகள் வாங்கி தருவதில் தவறில்லை. ஆனால் அவர்கள் எதை தேடுகின்றார், எதற்காக பயன்படுத்துகின்றார் என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது பெற்றோர்களாகிய உங்களது கடமை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா சட்ட நடைமுறைகள் சொந்த நாட்டில் முடிக்க முடியும். ஸ்மார்ட் போன் ஆப்ஸ் மூலம் பயோமெட்ரிக் பதிவு. வெளிநாட்டிலிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகளுக்கான குடியேற்றம் உங்கள் சொந்த நாட்டில் நடைமுறையை முடித்து ஆன்லைன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸ்மார்ட் சிஸ்டம் இப்போது கிடைக்கின்றது. இந்த தொகையானது ஸ்மார்ட் போனில் நிறுத்தப்பட்ட செயலி மூலம் முடிக்கப்பட்டு இந்த அமைப்பு முதலில் வங்கதேசத்தில் செயல்படுத்தப்பட்டது. இது படிப்படியாக மற்ற நாடுகளுக்கும் பரவும் என்றும் யாத்திரிகரின் உடல் மீது சொந்த பயோமெட்ரிக் நீங்கள் நாட்டில் பதிவு செய்யலாம். ஆப்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை சவுதி அரேபியாவின் குடியேற்ற அமைப்பை அடிப்படையாக கொண்டது என்றும் உள்நுழையப்படும் செயல்முறையை முடித்த பிறகு நீங்கள் சவுதி அரேபியாவில் ஆன்லைன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். பொதுவாக சவுதி அரேபியாவுக்கு வருபவர்கள் குடியேற்ற நடைமுறைகளுக்கு ஒரு பகுதியாக கண் மற்றும் கைரேகை வழங்கப்பட வேண்டும். அதைத்தான் அவர்கள் சொந்த நாட்டில் செய்ய முடியும். பங்களாதேஷிலிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகளுக்கு இப்போது இந்த அமைப்பு உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளதாம். மாரடைப்பின் காரணமாக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் யத்தாவில் உயிரிழந்திருக்கின்றார். இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பின் காரணமாக யத்தாவில் உயிரிழந்திருப்பதாகவும் உயிரிழந்தவர் செம்பன் புளியம்பெற பகுதியினைச் சேர்ந்த முகமது ஹுட்டி மாஸ்டர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். யத்தா பார்மசி நிறுவனத்தின் 10 ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர். இவர் அடுத்த மாதம் ஊருக்கு செல்லும் முன் வியாழக்கிழமை காலை உயிரிழந்திருப்பதாகவும் 35 ஆண்டுகளுக்கு மேலாக அக்கிரப் எமிரேட் மற்றும் சவுதி அரேபியாவில் வெளிநாட்டில் தொழில் புரிந்து வந்திருக்கின்றார். சகல சம்பிரதாய நடவடிக்கைகள் முறிந்த பின்னர் உடல் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள அமைச்சகத்தின் கிளைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது சவுதி அரேபியாவின் 3 புதிய பிராந்தியங்களுக்கு தனது திருப்பி அனுப்பப்படுவதை விரிவுபடுத்த சவுதி அரேபியா குடிமக்கள் ஆலோசனை மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் அதிக பிரதிநிதித்துவத்தை தயாராகி வருகின்றார்கள். தனியார் துறையில் பூர்வீக குடிமக்களின் விகிதாசாரத்தில் நிலையான அதிகரிப்பு ஒரு நல்ல அறிகுறியாகும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மசூதிகளில் முகக்கவசங்கள் மற்றும் சமூக இடைவெளிகள் மீண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா மசூதிகள் மீதான கட்டுப்பாடுகள், வைரஸ் தொடர்பான நடவடிக்கையை அடுத்து முகக்கவசங்கள், சமூக இடைவெளிகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்பது பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளன. அதிகரித்து வரும் வைரஸ் தொற்று விகிதங்களை அடுத்து சுகாதார அமைச்சகத்தின் உத்தரவுகளின்படி வைரஸ் நெறிமுறைகள் மீண்டும் செயல்படுத்தப்படுகின்றன. நாட்டின் அனைத்து பகுதிகளில் உள்ள அமைச்சகத்தின் கிளைகளுக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. ரியாத் நகராட்சி பொது பூங்காக்களில் ஜீசா பயன்படுத்துவதற்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் முனிசிபாலிட்டி ரியாத்திலுள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகள் பொது பூங்காக்கள் மற்றும் தோட்டங்களில் தீ வைப்பதற்கும் மற்றும் சீசா பயன்படுத்துவதற்கும் அனுமதிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ரியாத் நகராட்சி தனது ட்விட்டர் கணக்கின் மூலம் இதனை அறிவித்துள்ளனர். விதிமுறைகள் கண்காணித்து எங்கள் தோட்டங்கள், எங்கள் பூங்காக்கள் கவர்ச்சிகரமானதாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க வேண்டும். மீறும் பட்சத்தில் அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும். அறிவுறுத்தல்கள் கடைபிடிப்பதும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதும் உங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகும். விதிகளின்படி பொது இடங்களில் அல்லது பூங்காக்களில் நீங்கள் ஜீசா பயன்படுத்தும் ஒரு நபர் உத்தரவை மீறியதற்காக 1000 ரியால் அபராதம் விதிக்கப்படுவார். வைரஸ் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ் பெறுவதற்கு 4 காரணங்களை சுகாதார அமைச்சகம் சொல்கின்றது.
சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் வைரஸ் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது வைரஸினால் தொற்றுக்கு எதிராக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். பூஸ்டர் டோஸ் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அளவை பராமரிக்கின்றது. மூன்றாவது இல்லது பூஸ்டர் டோஸ் எடுத்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அளவை பராமரிப்பதாகவும் பூஸ்டர் டோஸ் ஏன் பூஸ்டர் டோஸ் எடுக்க 4 காரணங்கள் உள்ளன. 1. இரண்டாவது டோஸ் எடுத்துக்கொண்டு 6 மாதங்களின் மேல் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்றது. 2. டெல்டா வைரஸ் தொற்று அபாயத்திலிருந்த பாதுகாப்பு குறைதல். வைரஸ் தொற்று ஏற்படுத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய் உள்ளவர்கள் மற்றும் உறுப்பு மாற்ற நோயாளிகள் அவசியம் 3. டோஸ் தடுப்பூசியை நீங்கள் பெற வேண்டும். மஞ்சள் எண் தகடு கொண்ட வாகனங்கள் மட்டுமே பொருட்களை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. மஞ்சள் இலக்க தகடுகளை கொண்ட வாகனங்கள் மட்டுமே ராட்சியத்தில் பொருட்களை ஏற்றிச் செல்ல அதிகாரம் உண்டு என்றும் பொது போக்குவரத்து ஆணையகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட விதிமுறைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க தவறிய வாகனங்கள் மூலம் சரக்குகள் கொண்டு செல்வதற்கு எதிராக அது எச்சரிக்கை விடுக்கின்றது. பொருட்களை கொண்டு செல்வதற்கு மஞ்சள் தகடுகள் கொண்ட வாகனங்கள் பயன்படுத்துவதற்கான விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டியதன் அவசியத்தையும் பொதுமக்களுக்கு உணர்த்துவதற்காக சமூக ஊடகங்களில் இந்த தகவலை அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 19.96, இலங்கை ரூபாவில் 54 ரூபா. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் அதே போன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள். 1 கிராம் 22 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 200 ரியால். 1 கிராம் 24 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 218 ரியால். நேற்றும் இந்த தகவலை தந்திருந்தோம். ஒரு விசேட அறிவித்தல். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டல தலைவர் சையது மாரியக்கர் வெளியிடும் விசேட அறிக்கை. சவுதி வாழ் தமிழர்கள் மற்றும் கேரள நண்பர்களின் விசேட கவனத்திற்கு. இந்த செய்திகளை கேட்டிருக்கும் நண்பர்களின் விசேட கவனத்துக்கு, சவுதி அரேபியா ரியாத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருந்த திரு பரதன் அவர்கள் உடல்நிலை சற்று சிறிது முன்னேற்றம் அடைந்துள்ளது. அவரை டிசம்பர் 28 தாயகம் அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் ரியாத் மண்டலம் ஊடாக. ஆகவே அவருடன் கொச்சின் ஊருக்கு செல்வதற்கு ஆண் அல்லது பெண் நர்ஸ் அல்லது செவிலியர் அல்லது மருத்துவர் அல்லது டாக்டர் ஒருவர் வேண்டும். தமிழர்கள் அல்லது கேரள நண்பர்கள் என்றாலும் சரியே, அவருடைய செலவுகளை வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் செலவுகளை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும். தொடர்பு கொள்ளக்க தகவல் சையது மாரியக்கர், தொடர்பிலக்கம் 0534 14 88 96. இதனை அநேக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உறவுகளே அவசியம் அவசரம். தொடர்ந்து இலங்கையின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையில் 20 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். அதே போன்று இன்றைய செய்திகள் பார்த்தவர்கள் உங்களுக்கு பிடித்தமான செய்திகள், உங்களுக்கு பயனுள்ள செய்திகள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள். அன்பு நண்பர்களே, நன்றி.